நல்ல ஒரு ஆதரவை நல்ல ஒரு மகிழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தை அசத்துப்பியார் குடும்பம் மகிழ்வோடு சொல்லிக்கொள்வது பெருமகிழ்ச்சி. என்றைக்கும் போல எங்கள் நிகழ்ச்சிக்கு உற்சாகத்தை அள்ளி அள்ளி தருகிற மரியாதைக்குரிய மான்பாஸ் அவர்களுக்கும் சிட்டிபாஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி தொகுப்பாளினி சௌரி சாண்ட்ரா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாத்திற்கும் மேலே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு வந்தனர் கலை குடும்பத்திலே முதல் மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து வாரிசு மரியாதைக்குரிய இளம் நடிகர் திரு மனோஜ் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வசதிகள் பெருகிவிட்டன, வாழ்க்கை ரொம்ப சுருங்கி விட்டது அப்படின்வாங்க. ஏன்னா 5000 ரூபா கொடுத்து புத்தம் வாங்கிட்டு வரான், ஆவியுடன் பேசுவது எப்படி, ஆனால் மனுஷங்கிட்ட பேச மாட்டேங்கிறான். இதான் ரொம்ப ஒத்திச்சலாக இருக்குது. அது மாதிரி ஏன்னா காலை சாப்பாடை கன்னியாகுமரியில் முடிச்சுட்டு மதிய சாப்பாடு மலேசியாவுக்கு போய் இரவு சாப்பாடு இஸ்ரேல் போகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்தா கூட மனிதநேய வளரலல்ல அதை வளர்க்குறதுக்கு. ஏன்னா வறண்டு போன பாலைவனத்துக்கு ஒரு தண்ணீர் பாய்ச்சுற மாதிரி முயற்சி இந்த நகைச்சுவை நிகழ்ச்சி அதுக்காக வச்சுருக்குது. ஏன்னா பரபரப்பாக இருக்கிற யாரை என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு ஒரு ஆள் மேடை பேச்சில் பேசிட்டு கீழே வந்தோடனே ஒரு ஆள் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு. வாங்கிட்டு போனோன்னு ஒரே கூட்டம், கோகுல்லேன்னு எனக்கு கூடு எனக்கு கூடு எனக்கு கூடன்னு சொல்லி ஒரு 300 பேர். இந்த ஆளுக்கு மகிழ்ச்சி, இப்படி ஒரு ரசிகராய் அந்த ஊரில் பூரா ஆர்ப்பரிச்சு கிடக்காங்களே, இருங்க 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 அப்படின்னு சொல்லி என்னன்னு விசாரித்து பார்த்தா அந்த ஆள் விசிட்டிங் கார்டுக்கு பல ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டுருக்கேன். பூரா ஒரே மகிழ்ச்சி, நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவ்வளோ கவனமாக இல்லாட்டி போச்சு. என்னை பேச்சிலேயே என்ன கேட்குறோம் எதோ பேசுகிறோம் தெரியாமலே பரபரப்பாக இருக்குது. கேட்டுக்காரு, அப்பா எதுக்கு வந்தவனை பார்த்து போன வாரம் செத்தது நீயா உங்கள் அண்ணனா தெரியல, இருங்க கேட்டு வரேன்னு ஓடிருக்கான். எனக்கு ஒரே குழப்பம், என்னடா இவனை யார் செத்த முடியாது தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பாருங்க. அப்புறம் ரொம்ப நாசுக்காக பேசுவேன். அப்பா சொல்கிறார், உனக்கு ஒரு பொண்ணு வாத்துருக்கண்டா. எனக்கு என்ன அப்பா அவசரம், எனக்கு என்ன அப்பா அவசரம், படிச்சுக்கிட்டு இருக்க டயத்தில் இன்னும் ரெண்டு போட்டும் அப்படின்ட்டுக்கான். அவங்க வாக்குறதே என்ன 3 மாதம் கழிச்சியான், அதுக்குள்ளே பாரு உடனே 2 மணி நேரத்தில் அவங்க ஏற்படுவேன். அங்கே அதெல்லாம் வில்லங்கமான பேச்சானே, இயல்பாக நடக்கும். ஏன்னா அப்பனு ஏடா விடா கொண்டு கூட கொண்டா இருப்பாங்க. மயன் சொல்கிறான், அப்பா நீ கொடுத்த லெட்டரில் நான் ஸ்டாம்ப் போட்ட மறந்துட்டுப்பான், விடா விடா நானும் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்ட்டுக்காரு. அவர் குடும்பமே கூறுவட்ட குடும்பம் படுத்துக்கிட்டுருக்காங்க. அவர் நான் எல்லாம் ஒரே சேர்ந்தாப்பில் வந்தால் சந்தோஷம். அது ஒரு பக்கம் இது சொல்லுவாங்க, என்னங்க வாழ்க்கை, சாகான் நினச்சி தூக்கயிற போட்டேன் கயிறு அந்த விழுந்துருச்சு, சரின்ட்டு ரயிலில் சாகு கொண்டு போனேன் அன்னைக்கு பந்தாயிடுச்சு, நீர் கிணத்துல குதிக்கணும் போனேன் அன்னைக்கு தண்ணி இல்லை, சாக போகிறவன் தண்ணீர் தானே தண்ணி இல்லாட்டி குதிக்க வேண்டியானே, அப்படியே ஒரு சோகமாகவே பேசுறது. இதில் ஒவ்வொரு பருவத்தில் ஒரு மகிழ்ச்சி. இளைஞனுக்கு என்ன மகிழ்ச்சி, 26 மெசேஜ் அனுப்பி மாறிக்கிப்பேன் கட்ட 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 நமக்கு இந்த கட்டவரில் குட்ட வரலாம் போகிற வரைக்கும் போர்வை பொத்துக்கிட்டுலாம் நைட் அனுப்புவாங்க மெசேஜ். அதில் சொல்லியிருக்காங்க, ஏடா சுமதிக்கு ஓ இதயத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாமே, ஆமாடா அவர் ரொம்ப குண்டா இருக்கா, அந்த தூக்கி சமக்கவா சொன்னாங்க இடம் இல்லைன்றது காலங்காலமாக பேசிட்டு வரோம். இப்போ பளிச்சுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான், பஸ்ஸில் போனால் காசை சேவ் பண்ணலாம், ஆட்டோவில் போனால் டயத்தை சேவ் பண்ணலாம், ஒரு பொண்ணு முன்னாடி போய் பாரு தாடியை கூட சேவ் பண்ண மாட்டா இழிச்சா போயில ஒழுங்காக பக்குவமாக இருந்துக்கு அப்படின்ட்டு. அதே நியாயமான பேச்சா இருக்கு, அவன் பேச்சில் தப்பு இல்லை. என்ன சொல்ற வைராக்கியத்தோட, அவளுக்கு தினந்தோறும் பூ கொடுத்தேன் மல்லிகை ரோஜா கனகாம்பரம், எனக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தாள் ஆப்பு, புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பூ வந்து நம்ம காட்டிலும் தேடி பார்க்க முடியாது, அது தனியாக தத்துன்னு வச்சுட்டு விட்டு போறதை நம்ம பேசாமல் இருக்கிறத நம்மளுக்கு நிறையாது. அது அப்புறம் கவிதை முடிச்சு பண்ணி பொண்ணு வாக்க போவாங்க. ஒரு பெருமையாக சொல்லியிருக்காரு, என் மயனுக்கு பெரிய இடத்துல நேற்று பொண்ணு வாத்தினியா, எங்க ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் பெரிய 4 ஏக்கர் இடத்துல நடுவில் பார்த்துருக்கேன், இவங்க பெரிய இடம் சொல்லி எதுவும் நகை விட போறாங்கன்னு சொல்லி ஆவலா கேட்டுருக்காரு. அப்புறம் எங்கள் அப்பா பெரிய கூறு விட்டாங்க, அவனை போய் பொண்ணு வாக்கு கூட்டு போன பெரிய கொடுமையா இருக்கு. எங்கள் அப்பா ஒரு மாடு பிடிக்கிறவர், அவரை பொண்ணு வாக்கு கூட்டு போனால் மாட்டு பல்ல பிடிச்சி பார்க்கும் மாதிரி பொண்ணு பல்ல பிடிச்சி பிடிச்சி எங்கே காட்டுங்க வயசு என்ன அப்படின்ட்டுருக்கான், அடிச்சு விரட்டிருக்காங்க. எங்கே எதை நடக்கும் தெரியல, ஏன்னா கல்யாண வீட்டில் உட்காந்து பல பேர் பேசி கலவரத்தை உண்டு விட்டுறான். கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, பொண்ணு கொஞ்சம் முத்துன வயசு மாதிரி தெரியுதே, பொண்ணு கொஞ்சம் வயசு கூட இருக்குமோ சத்து நடித்தான். இது 60வது கல்யாணம், பொண்ணுக்கு 85 வயசுரா, முத்துன வயசு மாதிரி தெரியுதான். அதே பாவம் நடிங்கிட்டு உட்காந்துட்டு 4 மணி நேரமும் 5 மணி நேரம் தான் அது ஆயிசே, எப்படி வசனம் பேசியிருக்கான் பாரு. இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காரு, மறுமையை எப்படி வச்சு நடத்துறாரு பார்த்தா பொண்ணை சேட்டு கடையில் அடை வச்சுருக்காங்க, நகையை வைப்பான் அவன் பொண்ணவே வச்சுருக்கான். என்னன்னா அவர் சொன்னாரன் கல்யாணம் பண்ணுறப்ப என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்ற அப்படின்றான், அவன் அடகு வச்சு காப்பாற்றிருந்திருக்கான். அதனால் நம்ம இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப குயோச்சு பேச வேண்டியிருக்கு, லேசன்னு குபீர்னு புரட்டி விட்டு போயிருக்கு. டாக்டர்கிட்ட போகும்போது அப்போ நடக்கும் டாக்டர் இப்படி எழுதியிருக்காரு, மறுஞ்சிட்டு பார்த்தோன்னே மயக்கப்பட்டு விழுட்டான், என்ன சாவுக்கு முன் சாவுக்கு பின் எழுதியிருக்காரு. என்னங்க அவசப்படமா, சாப்பாடுக்கு முன் சாப்பாடுக்கு பின் எழுதி அவர் எழுதுனது. இவன் படித்து மயக்கப்பட்டு வந்தால் என்ன செய்ய முடியும், இன்னொருத்தன் போயிட்டு எல்லா மெடிக்கலையும் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான். என்ன டாக்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா
அந்த மேல எழுதிருக்கீங்க அவர் அதுக்கு தாங்க 1500 வாங்குனாங்க அட பாவி அது பிள்ளையார் சொல்லிடா போட்டுட்டாரு அவர் ஏ பிரிஸ்கிரிப்ஷன் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாரு அதுக்கு 1500 ரூபாய்க்கு மருந்து கொடுத்தீங்க ஒரு மெடிக்கல் அவனை தான் என்ன தேடிட்டு பாவா அந்த கடையை கூட்டிட்டு போயிட்டாவே இன்னொன்று நம்ம சொல்லுவோம் அந்த நேற்று ஏணி மரத்து ஏறும்போது டாக்டர் பட்டக்குண்டு ஏணி சரிஞ்சு கீழே விழுந்துட்டேன் எனி ப்ராப்ளம் இல்லை ஏணி தான் ப்ராப்ளம் வேற எதுவும் பிரச்சனைன்னா ஏணி தான் நான் விழுந்தத்தான் அவன் சொல்லுவான் பாவம் அப்புறம் எனி ப்ராப்ளம் நொனி ப்ராப்ளம் அவன் என்ன தெரியும் பாவம் விழுந்தவனுக்கு மருந்த போடியாண்டா அங்கே போய் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்காரு பாவம் அவனுக்கு தெரியாது வேற நடந்து போச்சு இப்போ ஆப்ரேஷன் ரொம்ப வகுத்திரி சொல்ல சொன்னேன் டாக்டர் எனக்கு ஆரம்பத்தில் சின்ன மைனர் ஆப்ரேஷன் சொன்னீங்க நியாயம் இப்போ திடீர்னு மேஜர் ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே என்ன இல்லைங்க ஒரு இடம் ஒன்று புதுசாக விலைக்கு வருது அதை வாங்குறதுக்கு தேவை அவர் இடம் வாங்குறதுக்கு இவனுக்கு மேஜர் ஆப்ரேஷனா அப்புறம் நர்ஸு வந்து பயந்து டாக்டர் சொல்லிச்சு டாக்டர் சார் அந்த 13 நம்பர் பேஷண்ட்டை நீ கெடுத்துட்டான் மடப்பே பிள்ளையில் ஒரு 20 கூட்டிட்டு அப்படின்ட்டுக்காரு சுருக்கமாக முடிச்சுட்டாங்க அவ்வளோதானே அந்த விஷயமே ஒரு நாள் பகலில் டூ வீலர் வந்திருக்காரு டூ வீலர் லைட் எரிஞ்சிருக்கு சார் லைட் எரியுது சார் போடா நீயா கரண்ட் பில் கட்டுற அப்படின்னு போயிட்டான் அவன் அதுக்கேவே கரண்ட் பில் கட்டிட்டான் பேச அவன் மாட்டுக்கு பேசணுமே எதாவது பேசுறது இன்னொரு நாள் வேகமாக ஓட்டி வந்து ஓட்டி வந்து ஒரு டூ வீலர் எதுக்கு கிராஸ் ஆயிருக்கேன் நல்ல வழிக்கு மோத பார்த்துட்டார் சருக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டார் ஓ வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா இல்லைங்க ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்றும் சொல்லிட்டு போகிறீங்களா இதெல்லாமா சொல்லிக்கிட்டு வாங்க நான் வாடிப்பட்டி நேரம் ஆக்சிடென்ட் ஆகி சாக போகிறேன் வாங்கடா தூக்குறேன்னு நான் சொல்லிட்டு வருவாங்க ஏன்டா சொல்லிட்டு வந்துட்டேன் புது ஒரு வாசனம் புதுசாக பழகிருக்காங்க நடக்காது அப்புறம் போய் நின்று பஸ் ஸ்டாண்டில் சார் நீங்கள் உள்ளூர் வாசியா வெளியூர் வாசியா நான் வந்தவாசிக்கிறேன் இங்கே கேட்டதுக்கு அவன் கிருஷ்ணகிரி பக்கத்தில் அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் கேள்விப்பட்டீங்களா இல்லைங்க நான் கோயில் பட்டிங்க அப்படின்ட்டுருக்கேன் அவன் முடிவு பண்ண அப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல சார் நீங்கள் என்ன தேம்பி தேங்கி வரீங்க மூலம் சார் உள் மூலமாக வெளி மூலமாக என் பேர் ஆதி மூலம் இருக்கேன் அவன் இப்போ 4 பேர்த்தையும் கேள்வி கேட்டேன் அதோட 4 வருஷம் அந்த பக்கம் போல ஏன்னா அப்படியாலாம் சேர்ந்து வந்திருக்காங்க இதில் பிளான் பண்ணி இப்போ பசுலேறி உட்காந்துனா ஒரு பாட்டு இவ்வளோ ஒரு விளக்கமாற்று கட்டை கொண்டு வந்துச்சு விளக்கமாற்று வியாபாரம் பார்க்குது விளக்கமாறு போட்டுச்சு தொடப்பத்து மாறி மாறி தவி தவி போகிறாங்க பாட்டி சொல்லுது பார்த்துங்கப்பா விளக்கமாறு மீக்காங்க விளக்கமாறு பிஞ்சு ஒயிரோ பண்ணிருக்கு அது சொன்ன எதாச்சியா நினச்சிங்கன்னா பிஞ்சு உரம் பாட்டு மீன் உரம் பயந்துட்டு அந்த பக்கமே போல அது ஒரு நாசத்தாக அந்த வச்சு நடத்தும் எதை எடுத்தாலும் ஜாலியாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை என்றக்காக சொல்லுவாங்க ஏன்னா கிடைக்கிறத விரும்பியதை கிடைக்கிற விட கிடைக்கிறத விரும்பிக்கிட்டோம்னா என்ன வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து நம்ம எப்பயும் போல் செய்திக்கு வருவோம் ஒரு பழுதுக்கும் போட்டு இடை தூக்குறது பெரியவரோடு பழுதுக்கும் வீரர் மேலைக்கு வந்தார் அப்படி பழு இருந்துச்சு வெயிட் இருந்துச்சு அப்படி கையை வச்சார் பூரா கரகோச மக்கள்லாம் அவர் தூக்க தூக்க கைதட்டு தட்ட தட்ட அப்படியே 250 கிலோ வெயிட் தூக்கி அப்படி தலைக்குமே அப்படி போட்டு ஜங்குன்னு போனார் பிரமிச்சு போயிட்டாங்க மறுநாள் வீட்டுக்கு மளிகை சாமி வாங்குறக்க கடைக்கு போகிறார் கத்திரிக்காய் வெண்டிக்காய் எல்லாம் வாங்கிட்டு ஒரு 15 கிலோ வெயிட் கூட இருக்காது 7 கிலோ வெயிட் அதை தூக்கமில்லை கடைக்காரு ஆச்சரியமாக போச்சு என்னங்க நேற்று 250 கிலோ தூக்கி தாளாதே தெரிஞ்சிங்க இங்கே என்ன இல்லைங்க நான் அங்கே தூக்கும்போது என்னை பாராட்டுறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு மக்கள் உற்சாகப்படுத்துகிறாங்க எப்பவுமே உயர்கிறவர்களுக்கு உற்சாகப்படுத்துவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் நாங்கள் அன்னைக்கு உயர்ந்து காரணம் உற்சாகப்படுத்துகிறோம் அது மாதிரி இந்த அசத்த புயல் நிகழ்ச்சி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு உற்சாகப்படுத்துகிற நேயர் பெருமக்கள் நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்க முடியும் நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுத்த எங்களுடைய நிகழ்ச்சி 170 சொல்லி உயர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப எதிர்பார்க்குறது பாராட்ட மட்டும்தான் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தோடனே ரொம்ப ஆர்வமாக அழும் யாராவது தலாட்ட மாட்டாங்களான்னு சொல்லி இறந்த பின்னாடி ஒரு மனுஷன் ஆத்மா சார்ந்த இடையிறக்கு எவனாவது நீராட்டு அவனுக்கு மகிழ்ச்சி நீராட்டு இடையில ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பாராட்ட பண்ணுவாங்க நீங்கள் பாராட்டுங்கள் நாங்கள் பாராட்டுப்படுகிறோம் ஏன்னா வாழ்த்துகிற போது வாழ்த்து பெறுவார்கள் சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்த்துகளுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் தலை குனிந்து வரவேற்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நல்ல ஒரு நன்றி வணக்கம் சொல்லி விடவிருக்கிறேன் நன்றி வணக்கம்